கமல் இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் உங்க கமல்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் என்னன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் அப்படியே கமெண்ட்ஸ்ல வந்து உடம்ப குறன்னு சொல்லாதீங்க ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம் சோறுன்னு தான் ஞாபகம் வருது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவே ஃபுட் vlog வீடியோ அதுக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கடலூர்ல இருக்க சுபா கிராண்டுக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள போலாம் வந்துட்டோம் இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அதனால பெர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லவங்க இப்போ நம்ம கையில மெனு கார்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா புக் மாதிரி இருக்கு மெனு கார்டு ஃபுல்லா எடுத்துட்டு வந்துருங்க கட் பண்ணியா நான் சொன்னது மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க சரியா கட் பண்ணியாடா எடுத்துட்டு வந்துருவாங்க நம்ம கூட்ட கெஸ்ட்லாம் நம்ம டேபிளுக்கு வந்துட்டாங்க வாங்க ஒவ்வொன்றா இன்ட்ரோ கொடுக்குறேன் இது என்னன்னா சைனீஸ் சிக்கன் லாலிபாப் லாலிபாப் மாதிரி தான் இருக்கு அப்புறம் இது நெத்திலி ஃப்ரை கிறிஸ்பியாக இருக்குது பார்ப்போம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இது மட்டன் நல்லிக்கறி நடுவில் வர எக் வேறு வச்சுருக்காங்க ஓகே அப்புறம் நான் வந்திருக்கு அழகாக இருக்குது பார்க்க வெள்ளையா தென் ட்ராகன் சிக்கன் பேரு கேத்த மாதிரி எதுவும் ட்ராகனாக தான் இருக்குது லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் சிக்கன் பிரியாணி வந்திருக்கு இதில் லெக் பீஸ் வேறு வந்திருக்கு லெக் பீஸ் கிடைக்கிறதெல்லாம் ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க ஐ உள்ளே ஒரு எக் வேறு இருக்குங்க சரி ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணுவோமா வாங்க அதுக்கு முன்னாடி ஏதோ வந்திருக்கு வெறும் பிளேட் சரி ஓகே சத்தமாக பேசுவா அது பரவாயில்ல கேட்கும் உங்களுக்கு கேட்குதுல்ல சரி ஓகே பார்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம சிக்கன் பிரியாணிக்கு போய்க்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கொட்டலாம் லெக் பீஸ் வேறு உழுது பார்த்துக்கலாம் எக் நல்லாயிருக்கு பார்க்க ஓகே இது என்ன போதும் அப்புறமா சாப்பிடலாம் ஓகே பிரியாணி நல்லா உதிரியாக இருக்குது பாஸ்மதி ரைஸ்ன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு கேமராமேன் ரொம்ப ஆர்வம் பார்க்குறேன் எல்லாம் வெறி ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சாப்பிட்டு வெறி ஏற்றுங்க இப்போ நான் பீஸ் லெக் பீஸ் எடுத்துக்கிறேன் இதை மட்டும் கிடைக்க போகிறேன் இது பாருங்க மேம் ஃப்ரெஷ் பாருங்க மேம் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் தனியாக வந்துருச்சு அந்த அளவு வெந்திருக்கு அதுவும் இல்லாமல் பிரியாணியும் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ என்ன பண்ணலாம் முட்டையை உடைக்கணும் அழகாக உடைச்சிருங்க இந்த மஞ்சகரு இருக்குல்ல இதுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது என்னன்னு கேட்காதீங்க எனக்கு தெரியாது இதை தனியாக உடைக்கணும் தென் பிரியாணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கு பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருது எப்பயுமே பிரியாணி தான் நமக்கு ஃபஸ்ட்டு சரி நம்ம அடுத்த ஒரு ஐட்டமாக போயிடலாமா இது வந்து சைனீஸ் லாலிபாப் இது பாருங்க ஜூஸியாக இருக்குது நல்லா என்ன தெரிகிறது இது பாருங்களா நல்லா ஜூஸியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டேங்கி ஃப்ளேவர் தருது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக லாலிபாப் எல்லோரும் ட்ரை பண்ணோம் குறிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் இதோட கலரே பாருங்களேன் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறோம் அட்ராக்ன்ட்டேன் அட்ராக்ட் பண்ணிடும் ஓகே லாலிபாப் அப்படியே வைக்கணும் அங்கே இருக்க நான் ஒரு மாதிரி பார்க்குறான் ஸோ
நெக்ஸ்ட் நெத்திலி ஃபிஷ் போயிடுவோம். ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னு வைங்க எப்பயுமே முள் இருக்கும், அதனாலேயே எனக்கு அந்தளவு பிடிக்காது. பட் இது நெத்திலி ஃபிஷ் இருக்கு பாருங்க, இதில் முள்ளெல்லாம் கிடையாது, இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்களேன். அதை உள்ளே பாருங்கள், நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லெமனை எடுத்துக்கிட்டோம், அதில் அப்படியே லைட்டாக புழிஞ்சோன்னு வைங்க, தேங்கி ஃப்ளேவர் அதிகமாகிடும். தென் இந்த ஆனியன் ஒன்று எடுத்துக்கலாம், ரோல் மாதிரி இருக்கு, ஆனியன் இருக்கட்டும். சும்மா சாப்பிட்றத விட இந்த டேங்கியாக லெமன் சேர்க்குறப்ப சூப்பராக இருக்கு, குறிப்பாக வேற லெவலில் இருக்கு. ஓகே, கிறிஸ்பியாக இருக்குது, நமக்கு அந்த டீத்துலாம் நல்லா ஒட்டுது நல்லா. ஓகே, நெக்ஸ்ட் இது போதும், அடுத்து டிராகன் சிக்கன் போயிடலாம். பேர் கேட்குறப்பே நல்லாயிருக்கு, டிராகன் சிக்கன். இதில் ஒரு ரோஸ் வச்சுருக்காங்க, தக்காளியில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்ம குக் வித் கோமலில் சொல்கிற மாதிரி ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, டாப் நாச். கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், சொல்லிச்சுக்கோங்க மொதல் வீடியோவில். டிராகன் சிக்கன் பார்க்க நல்லாயிருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு இது. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் நான் பார்சல் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன், பசங்களை கொடுக்காம. ஷேப் பாருங்களேன், டபிள்யூ ஷேப்பில் இருக்குது, நல்லா இருக்கு, பாம்பு மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குங்க, ஜாலியாக வந்து சாப்பிட்லாம். நான் இதை விட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். கேரட் வேணாம், வெஜ்ஜு நாட்டலோ, ஒன்லி நான்வெஜ். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கலாம், நல்லி சாப்பிட்ணும் போல் இருக்கே, பட் லாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இருக்கட்டும். நான் பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது, ஒன் சைட் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. இதை நம்ம இப்போ டயர் பண்ணால் அழகாக டயர் ஆகணும், அதுதான் நானோட ஸ்பெஷாலிட்டி. கொஞ்சம் கோணலாக டேக் பண்ணிட்டேன், பரவாயில்ல விடு. ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா இந்த டிராகன் சிக்கனில் எடுத்து நம்ம விஜய் சேதுபதி சாப்பிடுவார், பார்த்துருக்கீங்களா விக்ரம் வேதால, சூப்பராக இருக்கும். ஆனால் அது இல்லை, இது இது டிராகன் சிக்கன். என்னென்ன பாருங்க, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, டிப் பண்ணி ஆக்சுவலாக டிராகன் சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது. ஸோ அது கூட நான் சேர்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கு, அதோட லெவலை லைட்டாக கம்மி பண்ணுறதுனால நமக்கு சாப்பிட ரொம்ப தூண்டுது. எனக்கு இது மட்டுமே சாப்பிட்டுட்டே இருக்கலான்ருக்கு, பாவம் அவங்களுக்கும் வைக்கணும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம நல்லிக்கு போயிடலாம், இதை எடுத்து வச்சிடலாம், தனியாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை மட்டும் பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு, எத்தனை பெரிய கால் பாருங்கள். ஆக்சுவலாக இது இப்படி வச்சாலே வருது, நல்லா இருக்கு. இத ஒரு படத்துல நெப்போலியன் சாப்பிடுவாரு,
நெப்போலியன், ராஜ்கிரண், இவங்க எல்லாம் இதுதான் ஸ்பெஷலிஸ்ட். சூப்பர். One eternity later. ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. வயிறே ஃபுல்லாக இருக்குது. நான் தான் வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் கடைசியாக ஃபைனல் டச்சா ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். குடிச்சு பார்த்துடலாம். நல்ல ஜில்லின்னு இருக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஹாட் ஃபுட்டுக்கு இந்த கூலாக இதை குடிக்கிறப்ப தான் நல்லா இருக்கு. என்னதான் நம்ம மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு சாப்பிட்டாலும் சிக்கன் தாங்க ஜெயிக்குது. எனக்கு பிடிச்சது இந்த டிராகன் சிக்கனும் சிக்கன் லாலிபாப்பும் தான். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. நான் உங்களை வெளியே மீட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஓகேங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் டாடா பாபா சொன்னோட நேரம் வந்துருச்சு. இந்த ஹோட்டலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜோஷாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கமல்லாஸ்.